ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தெற்கு மாசி வீதியில் இருக்கிற பதஞ்சலி சில்க், இந்த பதஞ்சலி சில்க் கடையில் இருக்கிற பட்டு சேரி கலெக்ஷன் தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கே இருக்கிற பட்டு சேரி வந்து அவங்க சொந்த தறியிலேயே நெய்கிறாங்க. அந்த ஜரியை எல்லாமே அவங்களோட ஒர்க்கு தான். அந்த ஒர்க்கு எல்லாமே அந்த பட்டு சேலையோட ஜரியை வந்து சில்வர் ஜரியை, கோல்டு ஜரியை, காப்பர் ஜரியை, அந்த இதெல்லாம் நல்லா அந்த டிசைன் எல்லாமே அவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு ஜரியையும் வச்சு அந்த பட்டு சேலை பார்க்கும்போது அந்த கலரே இது வரைக்கும் அதை பார்த்துருக்க மாட்டோம் நம்ம. அந்த அளவுக்கு அந்த கலர் வெரைட்டியெல்லாம், பட்டு சேலை இந்த மாதிரி கலர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த சேரியோட கலெக்ஷன் பார்க்கும்போது கலர்லாம் அவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஜரியும் அப்படியே மின்னும். அந்த ஜரியை வந்து அதை நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். ஜரி வந்து நம்ம சில்வர் ஜரியை தனியாக, காப்பர் ஜரியை தனியாக, கோல்டு ஜரியை தனியாக தான் நம்ம இது வரைக்கும் அந்த சேரியில் பார்த்துருப்போம். அந்த மூணு ஜரியும் சேர்ந்து இந்த சேரியில் வந்து வரும். அந்த சேரியை பார்க்கும்போது அவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த சேரியும். வணக்கம். பதஞ்சலி சில்க் சுந்தரப்பட்டு. பதஞ்சலி சில்க் பட்டுனாலே எல்லோரும் தெரியும். நம்ம வந்து பட்டு வாங்கணும்னா பதஞ்சலி சில்க் போனோம்னா வித்தியாசமான பட்டு கலெக்ஷன். அதில் இது வந்து அப்பா சேலைன்னு நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம். அப்பா சாரீஸ் நம்ம வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக பட்டு வந்து அவர் 1000 பட்டு நல்ல பட்டா வெயிட்டஸ் இந்த வெயிட் இல்லாமல் நல்ல குலைவாக வர்ற பதஞ்சலி சில்க்ஸ் அப்பா சாரீஸ். இது இந்த அப்பா சாரீஸ் கலெக்ஷனில் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஸ்டைல்ஸ். 1170 ஆரம்பம் அப்பா சாரீஸ். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஸ்டைல். இது ஃபேன்சி டிசைனர் சாரீஸ். இப்போ தீபாவளி கலெக்ஷன் ஒவ்வொரு ஜரிகையும் மாறிட்டே இருக்குது. தீபாவளி கலெக்ஷனில் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஜரிகை ஸ்டைல் மாறுது. இந்த வருஷம் நம்ம கொடுத்துருக்குது வெள்ளி ஜரிகை, போய் இப்போது தீபாவளி கலெக்ஷனுக்கு வந்திருக்குது காப்பர் ஜரி. பதஞ்சலி சில்க் சுந்தரப்பட்டில் காப்பர் ஜரி கலெக்ஷன் நம்ம இப்போ நிறைய 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 டோட்டலி காப்பர் ஜரி கலெக்ஷன். துணி நல்ல தொய்வாக இருக்கும், விடவிடப்பு இல்லாமல் காப்பர் ஜரி கலெக்ஷன். இந்த வருஷம் தீபாவளி பூராமே ஸ்டைலியாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரிச் காம்பினேஷன். கோல்டு ஜரி போனது, சில்வர் ஜரி போனது, காப்பர் ஜரி முடித்து அடுத்து நம்ம பதஞ்சலி சுந்தரப்பட்டில் சுபமுகூர்த்தப்பட்டில் நீம் ஜரியே கொண்டு வந்துட்டோம். நீம் ஜரி கலெக்ஷன் அதை தனியாக பார்க்கலாம். இது பூராமே காப்பர் ஜரி கலெக்ஷன்ஸ். நம்ம இப்போ பார்க்குறது பதஞ்சலி சில்க் சுந்தரப்பட்டின் பட்டு திருவிழா. பட்டு திருவிழா நம்ம நவராத்திரி கொழுவுக்கு நம்ம வருஷம் வருஷம் பட்டு திருவிழா. கஸ்டமர்கள் எல்லாருமே தெரியும் பதஞ்சலி சில்க்கில் பட்டு எப்போ திருவிழா அந்த நேரத்தில் நம்ம வந்து வாங்கணுமே, 50% ஆஃபர் எப்போ போடுவீங்க, 10% ஆஃபர் எப்போ போடுவீங்க கேட்பீங்க. இது பூராமே பதஞ்சலி சில்க்கில் இப்போ உள்ள நியூ கலெக்ஷன் ட்ரெண்டி கலெக்ஷன் பூராமே பதஞ்சலி சில்க்கில் ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டுருக்கு. பதஞ்சலி சில்க்ஸின் சுந்தரப்பட்டு கலெக்ஷன். இதெல்லாம் இப்போ நம்ம பார்க்குறது ஃபேன்சி டிசைனிங் சாரீஸ். இதோட ஜரி ரொம்ப வந்து ஜிகுஜிகுன்னு இல்லாமல் மஞ்சள் அடிக்காமல் இதோட ஜரிய ஸ்டைல். நம்ம எப்படிக்கு பட்டு இலைகளுக்கு முக்கியத்துவம் தர்றோமோ அதே மாதிரி ஜரிகையோட இலைகளுக்கும் நாங்கள் முக்கியத்துவம் தரோம். எல்லாருமே கேட்பாங்க இந்த ஜரிகை கருத்துருமா கற்காதான்னு. நம்ம பட்டு பொறுத்த வரைக்கும் ஜரிகைக்கும் நாங்கள் முக்கியத்துவம் தர்றோம். இது எல்லாமே ஜரிகைன்னு ஒவ்வொரு விதமான ஜரிகைகள் பார்த்திங்கன்னா மஞ்சள் அடிக்காத ஜரிகைகள்,
நல்ல டிஃப்ரெண்ட் காம்பினேஷன். இப்போ பதஞ்சலியின் சுந்தரப்பட்டில் இந்த வருஷம் தீபாவளிக்கு நம்ம கொடுத்துருக்க கலெக்ஷன் பூராமே காப்பர் ஜரி, சில்வர் ஜரி, நீம் ஜரி, மூணு ஜரியுமே ஒட்டுக்கா ஒரே நேரத்தில் பார்க்குற மாதிரி ஸ்டைல் தான் பதஞ்சலி சில் சுந்தர ஜரி பட்டு பார்க்குறோம். மூணுமே ஒரே தான், மென் பட்டிலேயே காப்பர் ஜரி, கோல்டன் ஜரி, சில்வர் ஜரி, ஃபியூஸ் ஆஃப் சில்க். பதஞ்சலியின் இந்த வருட தீபாவளி கலெக்ஷன் ஜரிகைகளையே நம்ம வந்து புதுமைப்படுத்திருக்கோம். வணக்கம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பதஞ்சலி சில்க் சுந்தரப்பட்டின் தீபாவளி கலெக்ஷன். காப்பர் ஜரி கலெக்ஷன்லேயே நமக்கு வந்து பார்டர் ஹை ஃபேன்சியான பார்டர் காம்பினேஷன் இந்த தீபாவளி கலெக்ஷனில் சுந்தரப்பட்டு காம்பினேஷன்லேயே நீங்கள் வந்து கனவுல நினைக்காத வண்ணங்கள் இந்த மாதிரி கலர்கள்லாம் நமக்கு வந்து பட்டு செல்லில் கிடைக்குமா? கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா எத்தனை நிறங்கள், ஒன்று ரெண்டு மூணு நாள் எண்ணில் அடங்காத வண்ணங்கள், புதுமையான வண்ணங்கள் காப்பர் ஜெரியில் 4995 ரூபாய்க்கு நம்ம இந்த வருஷம் தீபாவளிக்கு நல்ல கிராண்டாக கொடுத்துப்போம். அதிலே நமக்கு வந்து ப்ளவுஸ் காம்பினேஷன் இந்த கலர் காம்பினேஷன், சாரீ ஃபுல்லாகவே ஆல் ஓவர் வீவிங் கடைசி வரைக்கும் நமக்கு இந்த வீவிங் வந்துடும். கிளாஸ் சாரீஸ் நம்ம பட்டுகளுடைய நிறங்கள் தான் நமக்கு வந்து முக்கியத்துவம். ஒவ்வொரு பட்டும் நம்ம வந்து வண்ணங்களை வந்து குறிப்பாக எப்போவுமே இல்லாத வண்ணங்களாக, புதுமையான வண்ணங்களாக, நம்ம எண்ணங்களில் இந்த மாதிரி வண்ணங்கள்லாம் நம்ம வாங்கணுமே இதெல்லாம் கிடைக்குமான்னா பதஞ்சலி சில்க் வந்தீங்கன்னா நிறங்கள் தான் நாங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுப்போம். பாருங்க இந்த ஜரியோட ஸ்டைல் பாருங்க, நெசவு அப்படியே செதுக்கி வச்ச மாதிரியே நெசவு. இந்த நெசவோட தன்மையை பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும், நம்ம இழுக்குமோ அந்த மாதிரி இல்லாமல் நெசவு தான் நமக்கு முக்கியம். நம்ம சொந்த தரையில் சுந்தரப்பட்டு பதஞ்சலி சில்க்ஸ். ஓகே, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பதஞ்சலி சில்க்ஸின் சுந்தரப்பட்டின் சுபமுகூர்த்தப்பட்டு கலெக்ஷன். இது சுபமுகூர்த்தப்பட்டுலேயே நமக்கு ஒவ்வொரு ஸ்டைல் பார்த்துட்டே வரலாம் கிராண்டாக. சுபமுகூர்த்தப்பட்டே எப்போவுமே வடவடப்பாக இருக்குமா? இது அப்படி கிடையாது, நல்ல தொய்வாக ரிச்சாக ஒவ்வொரு ஃபேன்சிஸ் சுந்தரப்பட்டு சுந்தரப்பட்டில் கனெக்ஷனில் இப்போ நம்ம பார்க்குறது சில்வர் ஜரி காம்பினேஷன். முகூர்த்தப்பட்டினாலே கரை வச்சு தானப்பா எப்போ பார்த்தாலும் அப்படின்னு கேட்பாங்க. இது அப்படி இல்லாமல் கரை இல்லாமலே கிராண்டாக கான்ட்ராஸ்ட் காம்பினேஷன். சுபமுகூர்த்தப்பட்டிலேயே பார்டர் இல்லாத காம்பினேஷன் இது பதஞ்சலி சில்க் சுந்தரப்பட்டில் ஹை கிளாஸ் ஃபேன்சி சேரீ. இதோட சேலையோடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் வானத்தில் நிலா கூட்டங்கள் பூராமே நம்ம பட்டிலேயே நிலாவுக்கு பின்னாடி போய் பார்க்குறோன்றதுலாம் இல்லை, நம்ம இந்த துணியை பின்னாடி போய் பாருங்கள் அந்த வண்ணம் பாருங்கள், மேலோட்டமாக நிலா தெரியுது, உள்பகுதியில் ஜரியே இல்லாத காம்பினேஷன். எவ்வளோ கூட்டங்கள், ரோஜா கூட்டங்கள், மந்தை கூட்டங்கள், ஆனால் இது நம்ம வந்து பட்டிலேயே நிலா கூட்டங்களாக வந்திருக்கும். இங்கே ஒவ்வொரு பட்டு சேரியும் இந்த ஜரியை வந்து பட்டுநூல் வச்சு நெய்யும் போது வெளிப்பக்கம் மட்டும்தான் அது தெரியும், உள்பக்கம் வந்து உங்களுக்கு அந்த ஜரிய நூல் தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு நேரம் உள்பக்கம் அந்த ஜரிய நூல் தெரியும் போது நம்மளுக்கு செயின் பிடிச்சி இழுக்கும், இல்லைன்னா காலில் கொலுசு பிடிச்சி இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து மேல் பக்கம் மட்டும்தான் இருக்கும். இந்த சேரியை பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.